ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம மட்டன் 65 ஹோட்டல் ஸ்டைலில் செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் மட்டன் எடுத்திருக்கேன், 300 கிராம் மட்டன் எடுத்திருக்கேன். இதை நல்லா மஞ்சள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். இப்போ இதுவே நம்ம குக்கரில் சேர்த்து வேக வைக்கணும். குக்கரில் உள்ளத சேர்த்துக்கலாம். இனி வேக வைக்கணும். அடுத்து நல்லா மஞ்சள்பொடி போட்டு கழுவிக்கணும். இப்போ நான் அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். போட்டுட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் ஒரு கப் போடணும், நம்ம வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் ஒரு கப் போடணும். அதனால் இப்போ நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு தான் சேர்க்குறேன். கொஞ்சமாக தான் போடணும், ரொம்ப போட வேணாம். இந்த அளவு போட்டால் போதும். அடுத்து இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இந்த மட்டனை வேக வச்சு எடுத்துக்கணும். நான் இப்போ பார்த்து ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தானே ஊற்றுங்க தண்ணி, ரொம்ப ஊற்றாதீங்க. அந்த மட்டன் வந்து மூழ்கிற அளவுக்கு இருந்துச்சுன்னா போதும். ரொம்ப நிறையா ஊற்றி அந்த தண்ணி வந்து வேஸ்ட் பண்ண வேணாம். 1 டம்ளர் அளவு தான் நான் இன்றைக்கி ஊற்றுறேன் தண்ணி. 1 டம்ளர் அளவு ஊற்றிட்டு 6-7 சவுண்டு வர்றது வரையிலும், நல்லா சாஃப்டாக வர்றது வரையிலும் வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், மட்டன் வந்து இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும். இதில் இப்போ நம்ம இதுக்கு தேவையான இதெல்லாம் போட்டுக்கலாம். இந்த தண்ணியை வந்து நீங்கள் கீழே ஊற்றிடாதீங்க, சூப் புதுக வச்சு குடிச்சிக்கலாம். ஏன்னா இது நல்ல சத்து. நான் இன்றைக்கி வந்து பிரியாணி செய்ய போகிறேன், அந்த பிரியாணியில் இந்த தண்ணியை சேர்த்துக்க போகிறேன். தண்ணி ஊற்றுறதுல இப்போ இதுவா மேரினேட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் நம்ம வச்சுருந்தோம்ல, அவிச்சு வச்சுருந்தோம் அந்த மட்டனை சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நீ இதுக்கு தேவையான இதெல்லாம் போட்டு இதை மேரினேட் பண்ணணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். இப்போ 1/2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். ஏன்னா ஃபஸ்ட்டே வேறு சேர்த்துருக்கோம், அதனால் இப்போ இந்த அளவு சேர்த்தா போதும். அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டே ஒரு இது பண்ணியிருக்கிறதுனால இப்போ கொஞ்சம் தேவையான அளவு மட்டும் போட்டால் போதும். இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், சிக்கன் 65 மாதிரியே இருக்கும். அடுத்து நான் கடலை மாவு போடுறேன். கடலை மாவு வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு போடுறேன். அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு போடணும். அரிசி மாவு கடலை மாவெல்லாம் கொஞ்சமாக போட்டால் போதும். அடுத்து தனி மிளகா பொடி இருக்குல்ல, அது போடணும். 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க, ரொம்ப உரப்பு வேண்டாம். ஏன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து இந்த சிக்கன் 65 மட்டன் 65லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடா, அதனால் ரொம்ப மிளகா பொடி வேணாம். அப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு போடுறேன். ஏன்னா இந்த சோள மாவு எந்த அளவுக்கு நம்ம போடுறோமோ அந்த அளவுக்கு இந்த இது வந்து நல்லா நம்மளுக்கு வந்து எண்ணெயிலேருந்து பிரிஞ்சு போகாமல் இருக்கும். இப்போ கொஞ்சமாக எண்ணெயும் சேர்த்துக்கணும். அந்த பிசைகிறப்ப நம்மளுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லா எல்லாத்தையும் ஒன்றா எல்லா இடத்துலையும் சேர்ற மாதிரி பிசறி விட்டுக்கோங்க. அந்த மட்டன் அது உடச்சி விட்றாதீங்க, மெதுவாக இது பண்ணிக்கணும், பிசறணும். மட்டன் வந்து ரொம்ப குழஞ்சு நசுங்கி போயிடாமல் பார்த்துக்கணும். இப்போ கொஞ்சமாக அதுக்கு தேவையான இது தண்ணியை வந்து கையில் ஊற்றிட்டு தெளித்து பேசுங்க. ஏன்னா ரொம்ப ஊற்றிட்டோம்னாக்க ரொம்ப தண்ணியாக போயிடும். இது வந்து கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்காக ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் வேணாம். பார்த்து பிசைஞ்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக கையில் வேணுங்கிறத தெளிச்சிட்டு பிசைஞ்சுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அளவு சரியாக வரும். இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன் தெளிச்சு. அதே மாதிரி நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நான் கொஞ்சம் இதுவும் போட்டிருக்கேன்,
இன்னும் கொஞ்சம் மாவு பத்தலைன்ட்டு சோள மாவு போடுறேன். லெமன் கொஞ்சோன்னு புளிஞ்சு விட்டேன், அது சொல்ல மறந்துட்டேன். லெமன் வந்து ஒரு பாதி எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கணும் அதில். இப்போ கொஞ்சம் கடைசியாக மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்க்கணும். தனி மிளகு பொடி இருக்குன்னு அது சேர்த்துக்கணும். அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 10 நிமிஷம் அடி ஒரு 15 நிமிஷம் வச்சுருங்க அப்படியே. அதுக்கப்புறமாய் நம்ம வறுக்கலாம். இந்த மாதிரி சட்டி வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த மட்டன். இதில் ஒன்றுனா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்தெடுக்கணும். எண்ணெய் சூடாகட்டும். ஏன்னா கொஞ்சமாக தானே எண்ணெய் ஊற்றிக்கணும், நம்ம கொஞ்சம் தான் மட்டன் வச்சுருக்கோம். அதனால் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போடணும், ஒரே மொத்தமாக அள்ளி போடக்கூடாது. அப்போ தான் அழகாக தனித்தனியாக இருக்கும், நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், வேகமாக வறுபட்டுரும். இது மாதிரி ஒரு 2-3 தடவை நம்ம வச்சுருக்கிறத போட்டு எடுக்கணும். நல்லா அதுவே எண்ணெய் இது படுற மாதிரி பண்ணிக்கோங்க. ஏன்னா எண்ணெய் இல்லை இதுவானால் தான் நல்லா ரோஸ்ட்டாக வெந்து வரும். வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் சூப்பராக இருக்கும். இப்போ திருப்பி விட்டுக்கணும். அந்த கட்டி கட்டியாக இருக்கிறதெல்லாம் ஒன்று ஒன்றா பிரித்து விட்டுக்கோங்க. ரொம்ப கருக விட்டுறக்கூடாது, கொஞ்சம் செவந்து வந்த உடனே எடுத்துடணும். கருகி போயிடுச்சுன்னா கொஞ்சம் காடாயிரும், அப்புறம் நல்லா இருக்காது, டேஸ்ட் கசந்து கிடக்கும். அதனால் இந்த மாதிரி செவந்து வந்த உடனே எடுத்துருங்க. இப்போ இதுவே கொஞ்சம் செவந்துருச்சு, இதுக்கு முன்னாடியே இன்னும் இருக்கணும். நீங்கள் நல்லா செவந்து வந்தோடனே உடனே எடுத்துருங்க. இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இன்னும் 2 தடவை தான் போட முடியும், போட்டுட்டு காமிக்கிறேன். இது நம்மளே வீட்டிலே செஞ்ச மட்டன் 65 ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரையில் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.